சென்னையில் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அந்தந்த பேர் எப்படி வந்துச்சுன்னு நம்ம ஆல்ரெடி ஒரு பார்ட் 1 வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேர் கமெண்ட்ஸில் அவங்கவுங்க ஏரியாவை போட்டு எங்களுக்கு இந்த ஏரியாவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நாங்கள் அதில் செலக்டிவாக ஒரு 5 ஏரியாஸை செலக்ட் பண்ணி இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். முதல் ஏரியா அமைஞ்சிக்கரை. அந்த காலத்தில் கூவம் நதி ஓரமாக இருந்த டெல்டா ரீஜியனை அமைந்த கரை அப்படின்னு சொல்லுவாங்க. இது நாள் போக்கில் அமைஞ்சிக்கரையாக மாறிடுச்சு. அடுத்த இடம் சிந்தாதிரிப்பேட். இந்த இடத்துல அந்த காலத்தில் நிறைய தறிகள் திங்கிறவங்க இருந்தாங்க, அதாவது சின்ன தறிப்பேட்டை அப்படின்னு இருந்துச்சு. இது நாள் போக்கில் சிந்தாதிரிப்பேட் அப்படின்னு மாறிடுச்சு. அடுத்த இடம் சேப்பாக். சேப்பாக் அப்படின்ற வார்த்தை சேபாக் அப்படின்ற ஹிந்தி வார்த்தையிலேருந்து வந்துச்சு. அதாவது இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, சேனா ஆறு, பாக்னா பார்க்கு. ஸோ ஆறு பார்க் இருந்த இடம் தான் சேபாக், அதாவது நாள் போக்கில் சேவப்பாக் அப்படின்னு மாறிடுச்சு. அடுத்த இடம் ஆவடி. இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கான ஃபுல் ஃபார்ம் ஆர்ம்டு வெஹிக்கிள்ஸ் அண்ட் அம்யூனேஷன் டெப்போ ஆஃப் இந்தியா. நம்ம இந்தியன் ஆர்மியோட அம்யூனேஷன்ஸ், அதாவது ஆயுதங்கள் இதெல்லாம் வச்சிருந்த இடம் தான் இந்த ஆவடி. அடுத்த இடம் மந்தவேலி. மந்தவேலின்ற வார்த்தை மந்தை வேலி அப்படிங்கிறதுலேருந்து வந்துச்சு. மாடுகளை மந்தை மந்தையாக மேய்ச்சலுக்காக கூட்டு போன வயல்வெளி தான் இந்த மந்தை வேலி. இது நாள் போக்கில் மந்தவேலியாக மாறிடுச்சு. இதே மாதிரி இன்னும் நிறைய ஏரியாவோட பேர் காரணம் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் டு மெட்ராஸ் அப்டேட்ஸ்.